அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் காணப்போவது கொன்றைவேந்தன். கொன்றைவேந்தன் என்ற நூலானது பிற்கால அவையாரால் இயற்றப்பட்டது. அறநெறிகளை அழுத்தமாக கூறும் நான்கு சொற்களை கொண்ட எளிமையான பாடல் இது. இந்நூலுக்கு அன்னையும் பிதா என்ற பெயரும் உண்டு. சிறந்த பண்பாடுகளை மனித சமுதாயம் காலம் காலமாக கடைபிடிக்க உதவும் செந்நெறி நூல் இது. கொன்றை மாலையணிந்த சிவபெருமானை முன்னிறுத்தி இது பாடப்பட்டமையால் இதற்கு கொன்றைவேந்தன் என்ற பெயராயிற்று. இந்நூல் கடவுள் வாழ்த்து நீங்களாக 91 அடிகளை கொண்டது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், பெற்ற தாயும் தந்தையுமே எல்லா தெய்வங்களுக்கு முன்னால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தெய்வங்களாகும். அவர்களை நாம் போற்றி வணங்குவோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவனை நாம் வழிபடுவது மிகவும் நல்லது. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. மனைவியுடன் நல்வழியில் குடும்பம் நடத்துகின்றவன் செய்கின்ற தர்மமே தர்மமாகும், மற்றவர்கள் செய்வது தர்மமாகாது. ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். ஏழைகளுக்கு கொடுக்காமல் ஒருவர் சேர்த்து வைத்த செல்வத்தை தீயவர்கள் அபகரித்து செல்வார்கள். உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகு. பெண்கள் ஆகாரத்தை குறைவாக உண்ணுதல் அவர்களுக்கு அழகினை தரும். ஊருடன் பகைக்கின் வேறுடன் கெடும். ஊரில் அனைவரையும் பகைத்து கொள்கின்றவன் தன் குடும்பத்தோடு அழிவான். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும். கணிதமும் எழுத்தறிவும் நம் இரு கண்களுக்கு சமமானதாகும். ஏவா மக்கள் மூவா மருந்து. தாய் தந்தையர் கூறாமலேயே அவர்கள் கருத்து எறிந்து நடப்பவர்களே நல்ல மக்களாவார்கள். ஐயம் புகினும் செய்வன செய். பிச்சை எடுத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் செய்ய வேண்டிய காரியங்களை தவறாமல் செய்ய வேண்டும். ஒருவனை பற்றி ஓர் அகத்து இரு. ஒரு பெண் நல்ல ஒரு கணவனை துணையாக கொண்டு ஒரு மனையில் வாழ்தல் நலமாகும். ஓதலின் நன்றே வேதியர்க்கு ஒழுக்கம். வேதம் ஓதுவதை விட வேதியர் ஒழுக்கமுடையவராக இருப்பதே சிறப்பாக இருக்கும். அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு. பொறாமையுடன் பேசும் தன்மையானது முன்னேற்றத்திற்கு பெருங்கேடாக அமையும். அக்கமும் காசும் சிக்கென தேடு. உணவு தானியங்கள் விளையும் நிலங்களையும் செல்வத்தையும் விரைவாக தேடிக்கொள்ள வேண்டும். கற்பனைப்படுவது சொல் திறம்பாமை. கணவன் காட்டும் நல்வழியில் நடப்பதே பெண்களுக்கு அழகாகும். காவல்தானே பாவையற்கு அழகு. தங்கள் கற்பை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதுதான் பெண்களுக்கு அழகாகும். கிட்டாதாயின் வெட்டன மர. உன்னுடைய முயற்சி குறைவினால் ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் உடனே அதை மறந்துவிடு. கீழோராயினும் தாழ உரை. உன்னை விட தாழ்ந்தவர்கள் என்ற நிலையில் இருந்தாலும் அவர்களிடமும் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. பிறரிடம் உள்ள குற்றங்களை பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சொந்தங்கள் என்பது இல்லாமல் போய்விடும். கூர் அம்பு ஆயினும் வீரியம் பேசேல். நமக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் அதை நாமே பிறரிடம் சொல்லிக் கொண்டு தெரியக்கூடாது. கெடுவது செய்யின் விடுவது கருமம். ஒரு காரியம் கெடுதல் என்று தெரிந்த பிறகு அதை செய்யாமல் விட்டுவிடுவது நல்லதாகும். கேட்டில் உறுதி கூட்டும் உடைமை. வறுமை அடைந்த காலத்திலும் மீண்டும் முயற்சித்தால் நாம் செல்வத்தை அடையலாம். கைப்பொருள் தண்ணின் மெய்ப்பொருள் கல்வி. நம் கையில் இருக்கும் அழியக்கூடிய செல்வத்தை விட அழியாமல் இருக்கும் கல்வியே பெரும் செல்வமாகும். கொற்றவன் அறிதல் உற்ற இடத்து உதவி. அரசனை நாம் அறிந்திருப்பது துன்பகாலத்தில் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். கோல் செவி குரலை காற்றுடன் நெருப்பு. கோல் சொல்வதை கேட்டே பழகிய ஒருவனுடைய காதுகளில் வந்து ஒருவன் கோல் சொல்வானாயின் காற்றுடன் நெருப்பு சேர்ந்தாற் போல மிகவும் கெடுதலை தருவதாகும் அது. கவ்வை சொல்லின் எவ்வருக்கும் பகை. எல்லோரையும் எப்போதும் படித்து கொண்டிருப்பவன் நாளடைவில் எல்லோருக்கும் பகைவனாக மாறிவிடுவான். நண்பர்களே, கொன்றைவேந்தனை இதுவரை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.